மலையாள வார கார்னர்ஸ்டோனுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இறைமக நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் பாடத்துக்கு செல்வதற்கு முன் ஒரு நிமிடம் தாகத்தை ஜெபம் செய்யலாம். எங்கள் எதிர்மாய் நேசுக்கிற அன்பின் பரலோக பிதாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமீன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அக்கினியின் கீழ் அர்ப்பணிப்பு. இதற்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் 5:16-18. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏன் நான் கேட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜபம் செய்யுங்கள், எல்லா சூழ்நிலையும் எல்லா நிலையிலும் நம் சோதனை செலுத்தக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்றது தேவனோட சித்தமாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன்னா, ரோமர் 1:8-17 அந்த வசனங்கள் வந்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கு. அந்த அதிலிருந்து மையமாக நம்ம எடுத்துக்கொண்ட காரியம் என்னென்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு மையமான கருத்து தான் அதில் அடங்கியிருக்கு. அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனம் என்ன இருக்குது அப்படின்னா, எசேக்கியேல் 18:9 என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருக்கிறவனே அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதில் நான் சொன்ன மாதிரி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான்னா யார் அப்படின்னா, அதாவது தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிஞ்சு அவர் நியாயங்களை வந்து கை கொண்டு அவருக்கு உண்மையாக இருக்கிற மனுஷன்தான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவன் வந்து எந்த சூழ்நிலையை நிற்காததை கொண்டு அவன் வந்து பிழைக்கவே பிழைப்பான் என்று வந்து தேவனே வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கலாமே. 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏன்னா யோபு வந்து அத்தனையுமே நிறையா இருந்துச்சு, எத்தனை எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அவனை விட்டு எல்லாமே போனவுடனே அவன் வந்து அந்த இடத்துல வந்து தேவனை வந்து தூசிக்காமல் தேவனை வந்து அவர் வந்து எல்லாருக்கும் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இருந்தனால தான் அவன் ரெட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை வந்து அவன் பெற்றுக்கொள்ளனாக இருந்தான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவன் வந்து விசுவாசத்தோடு இருந்தான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னார். அதே மாதிரி தான் அவன் விசுவாசத்தோடு இருந்தான், அது மாதிரி தான் அவன் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை வந்து அவன் பெற்றுக்கொண்டான். அடுத்து இன்னொரு வசனம் என்ன இருக்குது அப்படின்னா, அதுக்கு அடுத்ததாக சங்கீதம் 31:12 என் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இதில் தாவீது என்ன அழகாக சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து எல்லா காலமும் வந்து தேவனோட கரத்தில் இருக்குது. அதாவது நிகழ்காலமோ இல்லை வந்து இடைக்காலமோ இல்லை வந்து இறந்த காலமோ, இந்த எல்லா காலமும் வந்து தேவனோட கரத்தில் வந்து இருக்குது. அதாவது இதில் வந்து நம்ம வந்து துன்பப்படுத்துகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளை வந்து பகைக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட இருந்து தேவன் வந்து நம்மளை வந்து தப்பி வைக்கக்கூடிய பிள்ளையாக வந்து தேவன் வந்து நம்ம உதவி செய்கிறாரு. அது இதை நம்ம இந்த இதை வந்து தாவீது கொடுக்க சொல்கிறாரு. அடுத்து வந்து இன்னொரு வசனம் என்ன அப்படின்னா, எரேமியா 15:15 கர்த்தாவே நீர் அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும், உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும், நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். இதில் நம்ம என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நம்மளை துன்பப்படுத்துபவர்களை வந்து தேவன் வந்து அவரோட நீதி நிமித்தமாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவங்க வந்து சரி கெட்டக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். அப்போ அது வந்து நான் அதிக நிந்தையை வந்து நான் கைக்கூட பிள்ளையே என்னை நீ மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம துன்பப்படும்போது நம்ம அதை துன்பப்படுத்தும் போது தேவன் வந்து அதுனா அவர் நமக்காக வந்து அவரை வந்து துன்பப்படுத்துகிற வந்து சரிக்கிட்டு தேவனாக இருக்கிறாரு. அதாவது நம்ம வந்து நீதி நிந்தையை நம்ம வந்து அதாவது அந்த எல்லா போராட்டங்களும் சகிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற வந்து தேவன் வந்து நம்ம வந்து உரைக்கிறாரு. அடுத்து இன்னொரு வசனம் அப்படின்னா,
மத்தையும் அஞ்சாம் அதிகாரம் 10-12. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய சொல்லுகிறவர்களுக்கு பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்படும் கலைக்கு பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் அப்படிங்கிறாங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுத்தியவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு தேவர் சொல்கிறாரு. கஷ்டத்திலே வந்து துன்பப்படுத்துகிறாங்க தெரிஞ்சு அதில் வந்து நம்ம வந்து பாக்கியவான்களாய் நம்ம இருப்போம் அப்படின்னு வந்து தேவன் சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம துன்பப்படுத்தினாலும் சரி, இல்லை நம்மளை வந்து தீமையான மொழியினால் அவங்க பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். பொருளாதாரம் வந்து நம்மளோட இதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம துன்பப்பட்டோம், துன்பப்படுறோம் அப்படின்னா பரலோகராஜ்யம் வந்து நமக்காக இருக்கிறது அப்படின்னு. இந்த துன்பம் வந்து நம்மளுக்கு மட்டும் வந்ததாக இல்லை, நம்மளுக்கு முன்னாடி இருந்த தீர்க்க தரிசிகளுக்கு வந்து இதே துன்பங்களையும் வந்து துன்பங்கள் நடந்திருக்கு அப்படின்னு வந்து இந்த மூணு வருஷத்தில் நம்ம பார்த்துக்கிறோம். தேவனை வந்து சோத்திரம் செலுத்தக்கூடிய பிள்ளையாக இருக்கணும், அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம ஜபம் செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தோம் அப்படின்னா, அதாவது பரலோகராஜ்யம் நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு வந்து இந்த வசனங்கள் சொல்கிறோம். அப்போஸ்தலர் 8:3-4. சவுல் வீடுகள் தூரம் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறடிக்கு போன எங்கிருந்தும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் பவுல். அதாவது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வீடுக்குள் நுழைந்து புருஷர்களை வந்து ஸ்திரீகளை வந்து அவர் துன்பப்படுத்தினார். சிதறடிக்கு போனவர்கள் வந்து அவர்கள் சுவிசேஷ வசனத்தை வந்து எல்லா உலகங்கும் உங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து எல்லா சூழ்நிலையும் வந்து நம்ம வந்து அந்த எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது அவங்க இடத்துலேருந்து இந்த இங்கேருந்து இந்த வருதோ இந்த வந்து சோதனைகள் வருது அப்படின்னா, இந்த இடத்த விட்டு நம்ம இந்த இடத்துல தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நம்ம எங்கே சென்றாலும் வந்து தேவனுடைய வசனத்தை வந்து எடுத்து பிரசங்கக்கூடிய பிள்ளையாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு இந்த வசனத்தை வந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னா, Mark 4:14. தனக்குள்ளே வேறு கொள்ளாதபடிக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாகும் வண்ணமே இடல அடைகிறார்கள், இவர்களோ கற்பாறையின் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அதாவது இந்த வசனத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னா, உபத்திரமாக இருக்கட்டும் இல்லை துன்பம் வந்த உடனே என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடத்துல நிலத்திற்கு பிள்ளையாக இருக்கணும். அதாவது துன்பம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தேவனை விட்டு நம்ம வழிவிலகி போகக்கூடாது, வழிவிலகி போகாத பிள்ளையாக நம்ம இருக்கணும். அதாவது வழிவிலகி போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கற்பாறை நிலத்தில் வந்து விதைக்கப்பட்ட விதைகளாக இருப்போம். அதை கற்பாறை என்ன சொல்கிறாங்க, அது என்ன எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அது கற்பாறையில் வந்து கொஞ்சம் மண் இருக்கும், அதில் வந்து நான் செடி ஓரளவுக்கு முளைச்சி வரும். அது என்ன, அதுக்கப்புறம் அது வேர் வந்து பாதியோடு அது வந்து கீழே வந்து பாறைகளாக இருக்கும், அது வந்து அடுத்து நிறுத்தணும். அப்புறம் வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து இந்த கற்பாறை சூட்டினால என்னன்னா அது வந்து கருகி போயிடும் அப்படிங்க. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சோதனை வருது இல்லை ஒரு துன்பங்கள் வருது அப்படின்னு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து தேவனிடத்துலேருந்து நம்ம வழி விலகி போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கற்பாறை நிலத்தில் வந்து விதைக்கப்பட்ட விதைகளாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முழங்கால் பெட்டு ஜபம் செய்யலாமல் ஜபம் செஞ்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல தேவன் வந்து ஸ்தோத்திரிச்சோம் அப்படின்னா, நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக நம்ம இருப்போம். அதாவது சாட்சி சோழர் பிள்ளையாக இருப்போம், அதாவது இடத்துல பிரசங்கக்கூடிய பிள்ளையாக வந்து நம்மளை வந்து தேவன் வழிநடத்துவார். நம்ம சோதனை வந்து நம்ம வந்து தேவன் விட்டு வழி போகிறோமா, இல்லை வந்து அந்த இடத்துல வந்து சோதனையை வந்து நம்ம ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக வந்து நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ யோசித்து பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம், அதாவது கற்பாறையில் நிலத்தில் இருக்கிறோமா இல்லை வந்து நல்ல நிலத்தில் இருக்கிற நல்ல நிலத்தில் இருக்கிறோமா அப்படின்னு இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இப்போயே நம்ம வந்து முடிவெடுத்தாலும் நம்ம வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக வந்து நம்ம வந்து பிறருக்கு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளையாக வந்து தேவன் வந்து நிறுத்துவார். ஒன்று பேதரும் 1:7. அழிந்து போகிற பெண் ஆக்கணிக்குள்ளே சோதிக்கப்படும். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது பொன் இதை வந்து நம்ம வந்து சோதிக்கப்படுறது அப்படின்னா, அதை வந்து அக்னிக்குள்ளே போட்டால் தான் வந்து அதை நம்ம சோதிக்கப்பட முடியும். அது போல் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை வந்து பொண்ணாக இருக்கிறோம். அப்போ வந்து நம்மளை வந்து ஆக்கணிக்குள்ளே நம்ம போனால் தான் சுத்தமாக நம்ம வெளியே வர முடியும். அப்போ வந்து நம்ம பாடுகள் வந்து பாடுகள் தர்மங்கள் வந்தால் நம்ம ஆக்கணிக்குள்ளே நம்ம போனால் தான் நம்ம வந்து
அது ஆக்கினிக் அப்படின்னா நம்ம தேவனோட வசனத்துக்குள்ளே நம்ம சென்றால் மட்டும்தான் நம்ம வந்து சுத்தமாக நம்ம வந்து வெளிவருவதற்கு தேவன் வந்து உதவி செய்வார். இதே நம்ம வந்து ஒரு விறகாயோ இல்லை வந்து ஒரு அசராகவும் நம்ம பொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கருகி போயிடுவோம். இப்போ சுத்தமான நம்ம பொண்ணாய் உள்ள நம்ம பார்த்து இதோட பாவங்களே தான் அப்படின்னு உண்மையாக மலர்ந்துருமே நம்ம அறிக்கையிட்டு நம்ம வந்து அவரோட அவரோட வசனத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா அவரோட ஆக்கினிக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சுத்தமாக நம்ம வந்து வெளிவருவோம் அப்படின்னு வந்து இந்த வசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சங்கீதம் 84:7 வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதிக்கு வந்து காண்பார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுக்கு சோதனை, ஒரு சோதனை வருது அப்படின்னா நம்மளுக்கு தேவனோட பலன் வரும். அதுக்கு இன்னொரு சோதனை வருது அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு பலன் வரும். இப்போ பலன சோதனை வந்து நம்ம பலனடைஞ்சா தான் சோதனைக்கு வர நம்ம பின்வாங்காமல் அது அவரோட பலனை கொண்டு நம்ம வந்து அதிகமாக நம்ம கிட்டி சேரும்போது என்னென்னா வரவராஜ்யம் அவர்களுடைய இதாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சோதனை வந்தோடனே அதை விட்டு நம்ம வந்து வழி விலகி போகாமல் தேவனிட்டு நம்ம வழி விலகி போகாத பிள்ளையாக இல்லாமல் அந்த சோதனை வந்து ஜெயிக்கக்கூடியதாவது ஜெயிச்சு முறியடிக்கக்கூடிய பிள்ளையாக வந்து நம்ம இருக்கணும். அவரோட பலத்தை கொண்டு நம்ம வந்து முறியடிக்கக்கூடிய பிள்ளையாக வந்து நம்ம இருக்கணும். சங்கீதம் 34:1 வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். கர்த்தரை வந்து நம்ம எல்லா காலத்திலையும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய பிள்ளையாக நம்ம இருக்கணும். அவரோட துதி வந்து எப்போதும் நம்ம வாயில் வந்து நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். சந்தோஷம் வரும்போது மட்டும்தான் அவர் நான் துதிப்பேன் அப்படிங்கிற நம்ம இது பண்ணாமல் நம்ம கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது பாடுகள் வரும்போது நம்மளுக்கு நிந்தை வரும்போது அவமானங்கள் வரும்போது எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி அது இடைக்காலமாக இருக்கட்டும் இது நிகழ்காலமாக இருக்கட்டும் இல்லை எதிர்காலமாக இருக்கட்டும் எந்த காலமாக இருந்தாலும் சரி அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய பிள்ளையாக நம்ம இருக்கணும். அவரோட துதியை வந்து எப்போயும் நம்ம வாயை வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிற பிள்ளையாக நம்ம இருக்கணும். பொண்ணை போல் நம்ம வந்து சோதிக்கப்படிய அதாவது எந்த போராட்டங்களும் வந்தாலும் சரி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து தேவனுடைய ஆக்கினிக்குள் நம்ம இருந்து அதை நம்ம சுத்தமாக நம்ம பொண்ணாக வெளிவருவது போல் எந்த போராட்டங்களும் வந்து அவரோட பலத்தை கொண்டு அவரோட வல்லமையை கொண்டு நம்ம வந்து மேற்கொண்டு வரக்கூடிய பிள்ளையாக பர்வராஜ்யத்தை சீக்கிரமாக நம்ம சமீபக்கப்படி போகிற பிள்ளையாய் வந்து நம்மளும் இருப்போம். அதுபோல் வந்து கர்த்தரை வந்து எல்லா நேரங்களையும் எல்லா காலங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் வந்து அவரை சோத்திரம் செலுத்தக்கூடிய பிள்ளையாகவும் அவரை வந்து துதிக்கக்கூடிய பிள்ளையாகவும் நம்ம இருப்போம். தேவன் தமிழ் உங்களை அணியும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஜெபம். எங்கள் அறிமாத இயேசுங்கிற வழிநடத்தும் அங்கே அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அக்கினியின் கீழ் அர்ப்பணிப்பேன்கிற தலைப்பில் ராஜா இந்நேரம் வரை ராஜா எங்களோட நீர் கூட இருந்ததுக்காக கூட கொஞ்சம் ரிசப்பா ராஜா. அங்கே எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அப்பா, எந்த நேரங்களாக இருக்கட்டும் அப்பா ராஜா, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரிப்பா, அப்போ எந்த பாடுகள் வந்தாலும் எந்த சந்தோஷமான காரியங்களாக இருந்தாலும் அப்பா உண்மை துதிக்குரிய பிள்ளையா ராஜாங்களை மாற்றிடலாம் அப்பா, வழிநடத்தும் பாதுகாத்துடலாம் அப்பா. அப்பா உமக்கு ஏற்ற பிள்ளையாய் நாங்கள் இருப்பதற்கு ராஜா நீ உதவி செய்வோம்ப்பா. அப்பா யோபை போல ராஜா நாங்கள் விசுவாசமாய் ராஜா நாங்கள் இருப்பதற்கு ராஜா நாங்கள் இழந்து போனது எல்லாத்தையும் ராஜா தனியாய் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வோம்ப்பா ராஜா. அப்போ நாங்கள் விசுவாசித்தனா ராஜா நீதிமான் பிழைப்பா என்று சொல்லியிருக்கிறேப்பா. அது போல ராஜா நாங்களும் வந்து விசுவாசத்தோடு நாங்கள் இருப்பதற்கு ராஜா. அப்போ நாங்கள் இந்த சோதனை பிழைத்துக்கொள்கிற பிள்ளையா ராஜா நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வோம்ப்பா, வழிநடத்தும் பாதுகாத்துப்பா ராஜா. அப்பா நாங்கள் எப்போதும் ராஜா மட்டும் நாங்கள் இடைவிடாமல் ராஜா அவங்க ஜெபிக்கூடிய பிள்ளையாக ராஜா நீங்கள் மாற்றிடலாம் அப்பா ராஜா. உமக்கு சோத்திரம் செலுத்தக்கூடிய பிள்ளையாக ராஜா நீங்கள் மாற்றிடலாம் அப்பா ராஜா. அப்பா நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நீர் விஷயம் நடத்தும் பாதுகாத்துடலாம் அப்பா. அப்பா ராஜா உமது பலத்தை கொண்டு ராஜா எந்த போராட்டங்கள் வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் ராஜா அதை நாங்கள் மேற்கொண்டு ராஜா நாங்கள் வருவதற்கு உமது பலனை எங்களுக்கு மே தந்துடலாம் அப்பா, விளையாண்டும் பாதுகாத்துடலாம் அப்பா. இசைக்கு நடப்பிதாகவே ஆமீன். தேவன் தமிழ் ஆசீர்வாதத்தை நடத்துவார்கள். ஆமீன்.